261 வருட பழமையான 21 அறைகள் இருக்கிற வினோதமான அரண்மனைக்கு பயணம் பண்ண போறோம். கைஸ் உள்ள போகவே குழ நடக்குது. அரண்மனையோட மூளை முடுக்கெல்லாம் பாம்பு புத்துகளும் எங்க பார்த்தாலும் பாம்பு சட்டைகளும் பாம்புகளால் ஆளப்படுற ஒரு அரண்மனையா இருக்கு. எதுக்காக இந்த அமைப்பு கட்டப்பட்டுச்சு? இது உண்மையிலேயே அரண்மனையா இல்ல அந்தப்புறமா இல்ல ஆயுத கிடங்கா? வாங்க பயணத்தை தொடருவோம். ஹே காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது பெர்செப்ஷன் 65. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருப்புலானிங்கிற ஊரில் சிதலம் அடைஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு அரண்மனைக்கு தான் வந்திருக்கோம். அந்த அரண்மனையை வந்து 21 அறை அரண்மனை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பை பார்த்தீங்கன்னா மொத்தம் 21 அறைகள் இருக்கும். சுற்றி 4 திசைகளில் 5-5 அறைகள், நடுவில் ஒரு மத்தியில் ஒரு அறை இருக்கும். அதனால் 21 அறை அரண்மனை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ சிதலம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. இதை வந்து 1762 நம்ம செல்லமுத்து விஜயரணா சேதுபதி 17 நூற்றாண்டில் நம்ம ராமநாதபுரம் சமஸ்தானத்தை ஆட்சி பண்ணவர், அவரோட படைத்தலைவன் இருக்கார்ல, அவர் பேர் தளவாய் தாமோதரன் பிள்ளை. அவர் தான் இந்த கோட்டையை கட்டினதாக சொல்லப்படுது. 21 அறைகளுமே எல்லாமே ஒரே ஷேப்பில், 20 அடி உயரம், 35 அடி அகலம், இதில் தான் கட்டியிருக்காங்க அந்த 21 அறைகளுமே. இது வந்து அந்த புறமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி கூடுதல் அரண்மனை, அந்த காலத்தில் போர் எங்கே வேணாலும் நடக்கும்ல. இது வந்து கடலில் இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் சேதுகரைன்னு ஒரு இடம் இருக்குது. கடலுக்கு ரொம்ப பக்கத்திலேயே இந்த அரண்மனை இருக்கிறதுனால இதை வந்து ஆயுத கிடங்காக யூஸ் பண்ணுறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. எல்லா ஆயுதங்கள் அப்புறம் போர்ப்படையெல்லாம் நிறுத்தி வைக்கிற இடமாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் அதிக வாய்ப்பு நாங்கள் பார்த்த வரைக்கும் அந்த புறமாக இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, ரொம்ப அமைதியாக, யாராவது தனியாக வந்தால் பைத்தியம் பிடிச்சிரும் அந்த மாதிரி தான் கைஸ் இருக்குது. இப்போவே 5 மணி ஆச்சு, நாங்கள் சீக்கிரம் எடுத்துகிட்டு போகணும். ஏன் நாங்கள் இந்த ஈவினிங்கே வரோம்னா, இப்போ வந்தால் தான் ஒரு பயங்கரமான ஒரு அட்மாஸ்பியர் க்ரியேட் ஆகும், அதுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோட்டையை சுற்றி பாம்பு புத்துகள் அதிகமாக இருக்குது, பாம்பு சட்டை இருக்குது, தேள்கள் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பக்கத்துலேயே ஒரு பாம்பு புத்து இருக்குது பாருங்கள். பாம்பு புத்து எங்கே பார்த்தாலும் பாம்பு புத்து தான் இருக்குது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் அடிச்சுக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் பகல்லையே மயான மாதிரி தான் கிடக்கு. சீரியஸாக நீங்கள் வந்து பாருங்கள், அப்படி தான் இருக்குது. பாதி கட்டடம் இடிஞ்சிருச்சு. இந்த அரண்மனை ஃபுல்லாமே கைஸ் முழுக்க செங்கலாலே பண்ணியிருக்காங்க, முழுக்க முழுக்க செங்கல், வேறு எதையுமே நீங்கள் பார்க்க முடியாது. வளைவுகள், தூண்கள், ஃபுல் கட்டடம் ஃபுல்லாமே செங்கல் தான் கைஸ். நான் உங்களுக்கு சங்கரபதி கோட்டையிலே சொல்லியிருப்பேன், அந்த 5 வகையான கலவையில் கட்டியிருக்காங்கன்னு. அதில் வந்து கடுக்காய், அப்புறம் வந்து கருப்பட்டி, முட்டை, இதை வந்து இடையில யூஸ் பண்ணியிருக்காங்க கைஸ். இங்கே இந்த தெரியுதா உங்களுக்கு வெள்ளையா, இது வந்து அந்த கலவை ப்ளஸ் வந்து செங்கல், அவ்வளோதான், வேறு எதுவுமே இருக்காது அந்த கோட்டையில். கைஸ் மேலே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. அந்த அடுக்கு அடுக்க பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்க, பாருங்களேன் எப்படி அடுக்கி வச்சு கட்டியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம கட்டட அமைப்புக்கு ஒரு முன் உதாரணம் கைஸ். இப்படிலாம் இப்போ கட்டவே முடியாது. அதுவும் இந்த செங்கல் பாருங்களேன் ரொம்ப சின்னதாக இருக்குது. மேலே வந்து ஒரு சைஸ் இருக்குது, கீழே இந்த இடத்துல ஒரு சைஸ் இருக்குது, வேறு வேறு மாதிரி செங்கல் சைஸ் வச்சு கட்டியிருக்காங்க. வாங்க கைஸ் அப்படியே உள்ளே போவோம். இங்கே பாருங்கள், மஞ்சநீத்தி மரம், மஞ்சநீத்தி மரம் அந்த செவத்தில் எப்படி வளர்ந்துருக்கு, பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்கு. இது ஃபுல்லாக கவராயிருக்கு. இவங்க இங்கே வந்து வந்து பாருங்கள், இந்த இந்த வளைவு ஃபுல்லாமே கவராயிருக்கு. மஞ்சநீத்தி மரத்தோட வேர் பயங்கரமாக வளர்ந்துருக்கு, ஃபுல்லாமே அந்த காட்டுக்கருவு தாங்க ஃபுல்லாமே ஆக்கிரமிச்சிருக்கு. நான் சொன்ன மாதிரி மொத்தம் வந்து வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு 4 திசைகள்லையும் 5-5 அறைகள் இருக்குது. நடுவில் ஒரு அறை, மொத்தம் வந்து 20+1 21 அறைகள் இருக்குது இந்த அரண்மனையில். நம்ம எல்லாத்தையுமே பார்ப்போம். Thank you.
கைஸ், இந்த இடத்துல வவ்வா அதிகமா இருக்கு. சாஸ்கே முக்க முடிக்க. கைஸ், சரிதா உங்களுக்கு வவ்வா? வவ்வால் ஸ்மெல்லு பயங்கரமாக அடிக்குது எனக்கு பின்னாடி பாருங்கள். இந்த வேற பாருங்கள், ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நான் எனக்கு தெரியும் இப்படி தான் இருக்குதுன்னு. ரொம்ப செலவடைஞ்சிருக்கு கைஸ். நான் சங்கரபதி கோட்டை போயிருப்பேன், அங்கே வவ்வாலை பார்க்கல, ஆனால் இங்கே ரொம்ப வவ்வால் இருக்குது. கைஸுங்க பாருங்கள், எப்போ வேணாலும் இடியலாம். அந்த இடம் ஃபுல்லாமே இடிஞ்சிருக்கு, அங்கே போகிறதுக்கு மனசில்லை. பாருங்கள், ரைஸ் எந்த வழியாக வந்தோம்னு சரியாக தெரியலை. அஞ்சஞ்சு அறைகளுமே ஒரே மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாத்துலேயுமே பாருங்கள் இந்த அமைப்பு இருக்குது, இந்த கற்கள் கொடுத்துருக்காங்க. இது அநேகமாக எனக்கு தெரிஞ்சு தூண்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது. தூண்களாக இருந்து இந்த இடத்துல வந்து மழை தண்ணி விழுந்து இல்லாட்டி வெயில் விழுந்து நடுவில் ஒரு சின்ன மண்டபம் மாதிரி உட்காந்துருக்கிறதுக்கு. இது வந்து ஒவ்வொரு அந்த அஞ்சு அறைகளையும் மத்தியில் இருக்குது இந்த இடம். இது எப்படின்னா பாருங்களேன், ஒரு தண்ணி தேக்கி வைக்கிற அமைப்பு மாதிரி இருக்குது, நடுவில் ஒரு தடுப்பு இருக்குது. அந்த காலத்தில் அந்த நான் அந்தப்புறம் சொன்னேன்ல, அந்த அப்படி சொன்ன முறையில் யோசித்தோம்னா இங்கே வந்து தண்ணி கடந்திருக்கும். அதில் வந்து அந்த அந்தப்புறம் அலைகள்னு சொல்லுவாங்கள்ல, அவங்கெல்லாம் அப்படியே இந்த இடத்துல இருந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் பாம்பு சட்டை, புரியுதா? அங்கே அந்த தொங்குற கொடி ஃபுல்லாமே பாம்பு மாதிரி தான் தெரியுது. ஈஸியாக நம்மளுக்கு வந்த பாதையை குழப்பி விட்டுருங்க கைஸ். கைஸ், இந்த இடத்த பாருங்கள். ஆமாம், இந்த இடம் எப்போ வேணாலும் இடிஞ்சு விழுகலாம். பாருங்கள் எப்படி இருக்கு, இடிஞ்சு விழுந்துருக்கு ஃபுல்லாமே. இங்கேருந்து இடிஞ்சு விழுந்துருக்கு. இங்கிட்டு உள்ளே போகிறது அவ்வளோ சேஃப் இல்லை. வாங்க நம்ம போ. கைஸ், இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு 10 அறைகளை பார்த்தாச்சு, இன்னும் நம்ம 10 அறைகளை பார்க்கணும். இங்கே பாருங்கள், இந்த சைடு 5 அறைகள் இருக்குது, இந்த சைடு 5 அறைகள் இருக்குது. இங்கிட்டு பாருங்கள், போக முடியாதபடி முள்ளுலாம் போட்டிருக்காங்க. முள்ளெல்லாம் போட்டிருக்காங்களா இல்லை அதே வளர்ந்து அப்படியே கிடக்கா? இந்த அரச மரமே வளர்ந்து கிடக்கு பாருங்கள் செவத்தில். கைஸ், இங்கே அந்த அமைப்பு இருக்குது பாருங்கள். அப்போ இதுவும் வந்து ஒரு தண்ணி தேக்கிற அமைப்பு மாதிரி தான் இருக்குது. ரொம்ப குழிவாக தான் இருக்குது, இங்கே தண்ணி கடந்துருக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் பார்த்த கோட்டைகளே, இதுவரை பார்த்த கோட்டைகள் அரண்மனையிலேயே இது ரொம்ப மோசமாக இருக்குது கைஸ். நீங்கள் பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே வந்து ஒரு பயங்கலந்த திகிலை விட்டுது பாருங்க. இதில் பாம்பு இருக்கு என்ன இருக்குன்னு சொல்லுங்க. போவே பயமா இருக்கு. அவ்வளோதான் கைஸ் இந்த அறை. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய புத்துணும். வாங்க, அந்த இடத்துல கண்டிப்பாக பாம்பு இருக்குங்க கைஸ், ஏன்னா அது பெருசாக இருக்கு. அது மாதிரி அது வந்து ரீசெண்டாக கரையான்ட்ட இருந்து கைப்பற்றினதாக இருக்கு அது. இங்கே பாருங்க கைஸ், அங்கே பாம்பு பாருங்க, பாம்பு சட்டை. இதை நான் பார்க்குறது ரெண்டாவது பாம்பு சட்டை பாருங்க. நல்ல கிட்டத்தட்ட ஒரு 5 அடி பாம்புன்னு நினைக்கிறேன் கைஸ். நல்ல பாம்பு பார்த்தா இருக்கும். உங்களுக்கு மேலே அந்த மாட கோபுரம் தெரியுதா? ஒவ்வொரு அறைகள்லேயும் இந்த மாதிரி ஒரு கோபுர சின்ன கோபுர அமைப்பு இருக்குது பாருங்களேன். கோபுர அமைப்பு இருக்குது எல்லா ரூம்லேயுமே, எல்லா அறைகள்லையுமே இருக்குது. அந்த இருக்குது பாருங்கள் கோபுர அமைப்பு. ஏன் உயரத்தில் ஒரு 6 அடியில் ஒரு புத்து இருக்குன்னு சொன்னேன்ல,
அது அநேகமாக இங்கே தான் இருக்கும். இதுவரை பார்த்த ரூம்லலாம் இல்லை. வாங்க பார்ப்போம். குளம் நடக்குதுங்க. நிற்கிறேன் பாருங்க, நான் நிற்கிறது தான் இந்த தண்ணி தேங்குகிற அமைப்பு. அங்கேருந்து இது கொஞ்சம் பாருங்க, ஒரு அடி ஒன்றரை அடி ஹைட்டில் இருக்குது அந்த இடம். நான் நிற்கிறது ஒன்றரை அடி தாவு. இந்த இடத்துல தான் தண்ணி தேங்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது, அந்த புறமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வச்சு சொல்கிறேன். இங்கே நான் சொல்கிற அந்தப்புற நீச்சல் குளங்கள் நான் காமிக்கிற படங்களில் வர்ற அமைப்புகளோட ஒத்துப்போகுது. எப்பா ஐஸ், இப்போ நான் பார்க்குறத நீங்கள் நேரில் பார்த்தா தான் குளம் நடக்கும். எனக்கு இப்போ குளம் நடக்கிருச்சு. நீங்கள் பாருங்க ஐஸ், என்னோடய ஹைட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 அடி இருக்கும். பாம்பு புத்து, அதுக்கு ஏதோ துணூறு குங்குமம்லாம் வச்சு அபிஷேகம் பண்ண மாதிரி இருக்குது. அந்த பாம்பு புத்துல இருந்து இந்த பகுதியை பாருங்களேன், ஃபுல்லாமே இடிஞ்சு விழுந்திருக்கு. செவரு ஃபுல்லாமே இடிஞ்சு விழுந்திருக்கு. மேற்கூரை பாருங்கள், எல்லா அறைகள்லையும் மேற்கூரை இருந்துச்சு. இந்த இடத்துல இல்லை பாருங்கள், மேற்கூரையவே காணாம பாருங்க. இப்போ நான் நிற்கிற ஹைட்டில் தான் அந்த புத்து இருக்குது. இங்கே விழுந்து கிடக்கு பாருங்களேன். இது வந்து மேலே வர்ற அந்த மேற்கூரை, அதோடய டிசைனை பாருங்களேன், சூப்பராக இருக்கு. அவங்களுக்கு பாருங்கள், டிசைன் சூப்பராக இருக்குது பாருங்களேன். சுற்றி இந்த இடத்துல ஒரு சின்ன கோபுரம் மாதிரி வரும். எல்லாமே இடிஞ்சு விழுந்துருச்சு பாருங்கள். வயசு ஒரு நல்ல பெரிய ஒரு காத்தோ இல்லை சூறாவளியோ கடல் பக்கத்தில் இருக்கிறனால ஒரு புயலோ வந்தால் இந்த அரண்மனை தாக்கு பிடிக்காது. எதனால் இவ்வளோ காலம் இருக்குன்னா, அந்த கால கட்டுமான முறை, கருப்பட்டி கடுக்காய் அந்த முட்டையோட வெள்ளைக்கரு, அதுதான் இவ்வளோ உறுதியை கொடுக்குது இவ்வளோ காலம் நிற்கிற மாதிரி. காய்ஸ் தெரியுதா உங்களுக்கு, நாங்கள் வரும்போது இங்கே உள்ள மக்கள்கிட்ட தான் கேட்டுத்தான் ஒன்றும், தம்பி கொஞ்சம் பாதுகாப்பாக போங்க, 15 அடியில் பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காய்ஸ் உள்ளே போகவே குளம் நடந்தது. ஓம் நமச்சிவாய. ஐஸ் தெரியுதா என் ஹைட்டு தெரியுதா? நான் வந்து 172 சென்டிமீட்டர். என்னோட ஹைட்டாக இருக்குது பாருங்க, கிட்டத்தட்ட 7 அடி இருக்குது கைஸ். அது எவ்வளோ ஹைட்டாக இருக்கு இங்கே பாருங்க, தோல்லாம் அதிகமாக இருக்கு பாருங்க. தாட்டி முரட்டு 5 தலை நாகம் அப்படியே படம் எடுத்து நின்றா இப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு இந்த வீர். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, அது எனக்கு பார்க்க ஒரு ஆள் நிற்கிற மாதிரியே இருக்குல்ல சஸ்கே. ஆனால் புத்து இங்கே பாருங்க, இடிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம வரும்போது இந்த கல் விழுந்துருந்தா கூட நம்ம காலி. அரைச்சொல்லா சொல்கிறாங்களே, கேட்டை பார்த்தாலே குளம் எடுக்குது. ஐஸ் எங்களால் அதான் அந்த பக்கத்து போக முடியாது. இங்கே பாருங்க, இடிஞ்சு விழுந்துருக்கு பாருங்க. ஐயோ, அங்கங்கே செவத்தில் புத்து புத்தாக இருக்குது. 15 அடி நான் ராஜநாகம் சொல்கிறாங்கல்ல, அதோட அரண்மனை மாதிரி தான் இருக்குது, அதோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் சின்ன சின்ன புத்து. இது வந்து இந்த ராஜநாகத்துக்கு ராஜா புத்து, பெருசாக இருக்குது. இதை வந்து பார்த்தாலே நம்ம இந்த கோட்டைக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு ஒரு மன திருப்தியாக இருக்குது. ஆனால் ரொம்ப பீதியாக இருக்குது. நம்ம வெளியே போவோம் வாங்க. நம்ம கிட்டத்தட்ட 20 அறைகளையும் பார்த்தாச்சு. திரும்பி எப்படி தான் போகணுமா? வா. நான் அப்போதே சொல்லியிருப்பேன், மாடிக்கு போகிற வழி இருக்குன்னு. நாங்கள் அது வழியாக போய் பார்ப்போம். ஐஸ், படிகள்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது, அதில் ஏறி வந்தாச்சு. ஐஸ், இந்த மேலே இருந்து பார்த்தா அந்த அரண்மனையோட ஃபுல் அமைப்பு தெரியுமா?
வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்கணும். வாங்க போகாதீங்க. ஐஸ் ஒரு வழியாக மேலே வந்தாச்சு. இப்போ நாங்கள் வந்து மேலே உள்ளே காமிச்சேன்ல அந்த அறையோட மாடத்தில் நிற்கிறேன், மேற்கூரையில் நிற்கிறேன். இதுக்கு மேலே போக முடியாது கைஸ், ஃபுல்லாமே பாருங்கள் எல்லா மரங்களுமே ஆக்கிரமிச்சிருச்சு. இது மேலே நின்று பார்த்தா ஃபுல் வியூ தெரியும்னு நினச்சேன், ஆனால் வந்து தெரியலை. துளசி செடி கூட இருக்கப்பா. இது திங்களா சாஸ்கே? வாசனை வருதா உங்களுக்கு? உச்சியில் நிற்கிறேன் இந்த கோட்டையோட, இந்த அரண்மனையோட உச்சியில். தெரியுதா உங்களுக்கு? முதல் இங்கே வர்றதுக்கு வழிகள் இருந்திருக்கு. கைஸ் இந்த படி எதுக்குன்னா, ஒரு கோட்டை ஒரு அரண்மனைன்னு இருந்தால் அதுக்கு இப்போ கண்டிப்பாக பாதுகாப்பு இருக்கும். உள்ளக்க வந்து அரசர்கள் இருப்பாங்க, தளபதிகள் இருப்பாங்க. நான்கு பகுதிகளுக்கும் காவல் காக்கிற அந்த கோபுரங்கள் இருந்திருக்கு. அதுக்கு போகிற வழிகளில் தான் நாங்கள் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாமே சேதமாயிடுச்சு. அந்த காலத்தில் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் கைஸ். இங்கேருந்து கடல் ரொம்ப பக்கம் கைஸ், நான் உங்களுக்கு கடலையும் காமிக்கிறேன். அங்கேருந்து யாராவது படையெடுத்தோ இல்லை எதிரி நாட்டில் இருந்தோ யாரோ வாராங்களோ, அவங்கள தடுக்கிற அமைப்பாகவும் இது இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து பாருங்கள் அரச மரம், இது வரு பாருங்கள் வேப்ப மரம், மஞ்சனத்தி, கருவை, துளசி, எல்லா எல்லா மரங்களுமே இருக்குது கைஸ். எல்லா மரங்களுமே இருக்குது இங்கே. அதான் எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அப்படின்னா எல்லா மரங்களும் இங்கே இருந்திருக்கு, இங்கே வளர்ந்துருக்கு, அதோடய விதைகள் மூலமாக அந்த காலத்தில் இருந்து அந்த காலத்தை நம்மளுக்கு ஞாபகப்படுத்துது. கைஸ் இங்கே பாருங்கள், பாம்பு தரையில் மட்டும் போகுதுன்னு நினச்சிடக்கூடாது. இங்கே பாருங்கள் மேலே ஒரு பாம்பு சட்டை கிடக்கு பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? இங்கே மேலெலாம் இப்படி தான் போச்சுன்னு தெரியல எனக்கு. நம்ம தரையிலையே பார்த்துட்டு போவோம் பாருங்கள், இந்த தரையிலையே தான் பார்த்துட்டு போவோம். இந்த தரையில் பார்க்கக்கூடாது கைஸ், மேலேயும் இருக்குது பாம்பு பாம்புங்க. இதோட நான் வந்து மூணாவது சட்டையை பார்க்குறேன். என்னோட வந்தவன் ஒன்றத்தையும் பார்க்கல. கைஸ் இங்கே பாருங்கள் கைஸ், நான் சொன்னால் நீங்கள் நம்பியிருக்க மாட்டீங்க. இங்கே பாருங்கள், அநேகமாக நாகமாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள் இருக்கு கைஸ். அது மாதிரி இந்த அரண்மனையும் விட்டு வைக்கலை ஆங்கிலேயர்கள். இங்கே வந்து பீரங்கி குண்டை வச்சு அடித்த தடையும் இந்த அரண்மனைக்கு பேக் சைடு இருக்கான். அதுக்கு போகிற வழி இதுன்னு சொல்கிறாங்க. போய் பார்ப்போம், வழி இல்லாட்டி பைக் எடுத்துகிட்டு சுற்றி வரணுமா, நம்ம அதையும் பண்ணுவோம். வெள்ளக்காரன் வந்து இந்த கோட்டையை தகர்த்துருக்கான், அதையும் பார்த்துக்கோங்க. கைஸ் பாதை இருக்குது, நான் கூட இல்லைன்னு பயந்துட்டேன். பார்த்தீங்களா உங்களுக்கு க்ளீனாக தெரியும். அந்த ஃபுல் கட்டுமானம் அந்த புடைப்புலாம் இருக்குது பாருங்களேன், நல்லாயிருக்கு. இந்த பக்கத்து ரொம்ப அருமையாக தெரியுது பாருங்கள். இங்கே ஒரு பாம்பு ஒத்துருக்கு பாருங்கள். அதாவது நான் சொன்னேன்ல, அந்த கோட்டைக்கு மேலே காவலாளி இருந்துக்கிட்டு நாலு திசையிலையும் பாதுகாப்பாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல அங்கங்கே பாம்பு புத்து எல்லா திசைகள்லையுமே இருக்குது பாதுகாக்கிற மாதிரி. இங்கே இருந்து சூப்பராக தெரியுது உங்களுக்கு அமைப்பு. எங்கள் கோட்டையோட அமைப்பை பாருங்களேன், அப்படியே நல்லா சதுர வடிவில் பாருங்கள். இங்கேருந்து நல்லா தெரியுது கைஸ். இந்த வெள்ளக்காரன் அடித்தா சொல்கிற அந்த தடயம் இங்கே தான் இங்கே இருக்கேன். பார்ப்போம். இந்த பக்கத்துலாம் ஃபுல்லாக அந்த நான் சொன்னல அந்த 20 அறைகளுக்கும் தனித்தனி மேற்கூரைகள் இருக்குது பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? மேலே கோபுரத்தோட மேலே உள்ள வேப்ப மரத்தோட வேறு பாருங்கள், செவத்தையே ரெண்டாக பிளந்துருச்சு. இந்த அரண்மனை பாருங்கள், ஃபுல்லாமே பனங்காட்டுக்குள்ளே தான் இருக்குது பாருங்கள். கரெக்டாக அந்த நீங்கள் பார்க்குறீங்கல்ல அந்த அத்தி மரம், அது எதுக்கு கீழே இருக்குன்னா, நான் காமிச்சேன்ல உங்களுக்கு பெரிய பாம்பு புத்து 7 அடியில், அதுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலே இருக்குது. அந்த வெள்ளக்காரன் பீரங்கி வச்சு அடித்த தடையும் இருக்குன்னு சொன்னாங்க பின்னாடி.
ஆனால் எங்களுக்கு என்னமோ பின்னாடி தெரில. ஆனால் அந்த லெஃப்ட் சைடில் அந்த பாருங்களேன், இந்த ஓட்டையை பாருங்களேன், ஒரு பீரங்கியை வச்சு அடித்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. வேற எங்கேயும் இல்லை. வாசல் வந்து அரண்மனைக்கு ஒரு வாசல் தான் இருக்கும், நாலு பக்கட்டும்னா வாசல் இருக்காது. பாருங்கள், இதுதான் எனக்கு என்னமோ. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். கைஸ், அது மாதிரி இந்த இடத்துக்கு நான் தனியாக வராதிங்க. ஏன்னா இங்கே லோக்கலில் சொன்னாங்க, ஆடு மேய்க்கிற ஒருத்தவர் இந்த கோட்டைக்குள்ளே தனியாக வந்து எதையோ பார்த்து பயந்து, ரொம்ப பயந்து பைத்தியம் ஆகிட்டார் அப்படின்னு. ரொம்ப பேர்த்துக்கு இந்த இடத்துல விபரீதங்கள்லாம் நடந்திருக்கு. தனியாக வராதிங்க, உள்ளக்க தனியாக போகிறது ரொம்ப ரிஸ்க்கு கைஸ். நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு வந்து. ஒன்று, கட்டடம், இந்த கட்டடம் இடிஞ்சிக்கிட்டு இருக்குது, அது இடிஞ்சு விழுந்து ஏதாவது ஆகலாம், இல்லாட்டி உள்ளக்க பாம்புகள் இருக்குது. உள்ளக்க அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த சொன்னேன்ல, அந்த புறமாக இருந்திருந்தால் ஏதாவது விபரீதங்கள் நடந்திருக்கலாம், அவங்களோட ஆன்மாவும் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப விஷயங்கள் இருக்குது கைஸ், பூச்சிகள் இருக்குது, பாம்பு பூரா பள்ளி கில்லின்னு ஏகப்பட்டது இருக்குது. அதனால் தனியாக வராதிங்க, சேஃப் இல்லை. நாங்கள் போனப்போ பாம்பையோ தேள்களையோ பார்க்க முடியலை. ஆனால் சில பேர் அங்கே நைட்டில் வீடியோ எடுத்திருக்காங்க, அப்போ இதெல்லாம் பார்த்துருக்காங்க. டைம் வந்து கண்டிப்பாக ஒன்று தாண்டி போயிட்டு அப்போதே ஒன்றாயிடுச்சு. நீங்கள் சொல்லி அந்த இடத்துக்கிட்ட இப்போ ஒரு பாம்பு ஒன்று போச்சு ப்ரோ. இப்போ கிடையாது, இருக்கு இருக்கு கண்டிப்பாக இருக்கு. இது எப்போ உழுவுன்னு தெரியாது. நம்ம அடுத்த பிளேஸுக்கு போகிற கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஐஸ் பாருங்கள், நான் சொன்னேன்ல சேதுகரைன்னு ஒரு கடல் இருக்குன்னு. பாருங்கள், இதுதான் அது. இது வந்து அந்த அரண்மனையிலேருந்து கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் கைஸ். கைஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த அரண்மனையை பற்றி ஃபுல்லாக பார்த்துருப்போம். இந்த புறமாகவும் சொல்லப்படுது, ஆயுத கிடங்காகவும் சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். மறக்காமல் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான அடிச்சுவாங்க கைஸ். அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். கூடவே இருங்க, இன்னும் ரொம்ப இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், ரொம்ப கோட்டைகளாக பார்ப்போம். இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோவில் சந்திப்போம் கைஸ்.